கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசையின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது, காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து கேது பகவானும், கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு, இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து, உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போற வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, 20ஆம் தேதி ஏகாதசி, 21ஆம் தேதி திரு தினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது 3 நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ, ஒரே நட்சத்திரமோ திதியோ அது யோகமோ வந்ததேயான அது வந்து திரு தினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாட்கள்ல வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டாரு. இந்த வாரத்தில் 24ஆம் தேதி பார்த்தாலேயான பௌர்ணமி, இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களையா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கு வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம், இந்த வாட்டி துவாதசி வேறு வரும், அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க, உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும், வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் வந்து ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும், உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே, அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 18/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் போகிறதும், செவ்வாயோடு சேர்ந்து சனி பகவான் இருக்கிறதும், கூடவே சுக்கர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் அதாவது சூரிய பகவானோடு புத பகவானும் இருக்கிறது, உங்களுடைய 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தீங்களேன்னா உங்களுடைய முயற்சிகளில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமைய போகிறது. இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனாலையும், உங்களுடைய முயற்சிகளில் சில செட்பேக்ஸ் வந்ததுனாலும் கடைசியில் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியே வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலை நிமித்தமாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம், ப்ரமோஷன்ஸின் மூலியமாக இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையை பாராட்டி உங்களுக்கு ஒரு ஏற்றம் உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு அதியோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது 5ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதாவது 5, 5, 10க்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்படின்றத பார்க்க வேண்டாம். 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் அப்படின்றத பார்த்தோமே ஆனால் உங்களுக்கு செய்யக்கூடிய புதிய தொழில் மூலியமாக திடீர் லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்களேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதி மத்தியானம் அதாவது சாயந்தரம் 1:30 வரலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் சுபத்துவம் அடையிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செட்பேக்கு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா மனசு காரகன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் உட்கார்றார். 19ஆம் தேதி சாயந்தரம் 5:30 22ஆம் தேதி காலத்தால் வரலும் ஒரு 3:30 வரலும் வந்து உட்கார்றார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா
உடல்நிலையில் நல்ல ஏற்றம், உங்களுடைய திங்கிங் எல்லாமே பெட்டராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொருள் வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்தாலும் அந்த விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி மாலை ஒரு 3:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் மேலே உழறதும், ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதும், இதை தவிர வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பூர்ண சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பது கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆகும். ஏன்னா சந்திர பகவான் ராசி அதிபதியாக அங்கே போய் இருக்கிறதுனால பண வரவிற்கு தடை இருக்காது, குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு அமோகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சுக்கர பகவானையும் ரெண்டாம் இடத்துல பார்க்குறார். அதை தவிர வந்து செவ்வாய் சந்திர மங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் இவ்வளவு நாளாக வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீடு நல்ல விலையில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 24ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகம் அமையிறது. பௌர்ணமி யோகம் அமையும் போது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இதன் மூலியமாக ராசிநாதன் மூன்றாம் இடத்திலிருந்து பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மறதி காரணமாக சில விஷயங்களை அதாவது கண்டினியூஸாக ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். இருந்தாலும் ஒரு கடின உழைப்பின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களால் முடிஞ்சதுன்னா அதாவது புதனுக்குண்டான பச்சை பயிர் அது வந்து கோவிலில் வந்து சுண்டலாக பண்ணி தானமாக கொடுங்க. அதன் மூலியமாக புதன் பகவானுடைய பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.